ஹலோ, ஏ மேல நின்றுப்பான் பாரு, நல்லா இருக்கானா? ஹலோ, இருக்கானா பஸ் மேல? ஏய், ஹலோ ஹலோ, ஏ பாஸ் கேக்குதா? பார்த்துட்டாரு, பார்த்துட்டு ஹலோ மியா கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு கேமரா வாங்கலான் இருக்கோம். கோப்ரோ ஹீரோ 9 அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு, எப்போ கொடுத்தோன்னு தெரியுமா? சண்டே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம், பட்டு நேற்றே வந்துருச்சு கேமரா. பட்டு இன்னொன்று, நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம் வாங்குறதுக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸ்டூடியோக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ யாருக்கு கேமரா வாங்க போகிறதுன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஆனால் கேமரா பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வாங்குகிறோமா இல்லையான்னு தெரியல. பட்டு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். கேமரா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கவா இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கவான்னு தெரியல என்னான்ட்டு. நாங்கள் போயிட்டு முடிவு பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு அமரும் பாஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். நீங்கள் காணாமே, ஏ எங்கே அவனா? இன்னும் வரவே இல்லையா? அப்புறம் அவ்வளோ ஃபோன் போட்டானே, இன்னுமா வரல? ஏய் எங்கடா இருக்க? சரி இறங்கடா, இறங்கடா. என்ன உனைய காட்டணுமா? நாங்கள் இதான் எங்கள் பாஸ்ன்ட்டு உனைய காட்டல. உனைய மாஸ்க் எதுக்கு எடுத்துருந்த? போடு மாஸ்க், போடுறா மாஸ்க். எங்கள் பாஸை பாருங்க, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஏய் வணக்கம் சொல்லு, இரு இரு. ஆ வணக்கம் சொல்லு, கை கை கையை வச்சு வணக்கம் சொல்லு. ஆ வணக்கம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டோம். வந்துட்டு இப்போ நாங்கள் கோப்ரோ வாங்க போகலான்ட்டு ஸ்டூடியோவுக்கு. அது எங்கே வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விஜயபாரதி ஸ்டூடியோவில் தான் நாங்கள் வாங்க போகிறோம். எங்கே வாங்க போகிறோன்னு தெரியாதுல்ல, சொல்கிறேன் கேளு. விஜயபாரதி ஸ்டூடியோ, அங்கே தான் போய் வாங்க போகிறோம். நான் வந்துட்டான் பாருங்கள், வேண்டாம். வணக்கம் வணக்கம் சொல்லு ஃபஸ்ட்டு. ஆ வணக்கம். ஓகே, என் ஃப்ரெண்டு அமர், அவனோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தான் கோப்ரோ வாங்கணும் வாங்கணுன்ட்டு. கடைசியில் ஒரு 2-3 வருஷம் கழித்து இப்போ தான் அவன் கேமராவே வாங்குகிறான். அந்த அந்த இருக்கு இருக்கு இருக்கு, கொஞ்சம் வழி விட்டிங்கன்னு பட்டிருவேன். இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கிங் கிடச்சிருச்சுரா. அப்போ நீயே போய் எடுத்துக்க. கேமரா வாங்கி வச்சுருக்கோம், நீ நாளைக்கு வந்தாப்பில் நாளைக்கு வந்து வாங்கலாம். கையிலே இப்போ அவங்க கையிலே பொருள் இருக்கட்டும். இல்லை இப்போ பாஸ் கட்டிட்டு வீட்டில் அவங்க தம்பி, நம்ம விஜயபாரதி போற தம்பி, சரண்யா பக்ரி. இதுல கலர் கலரா எங்க கேமரால கூட பிளாக் அண்ட் ஒயிட்டுதான். இது பாரு, ரோஸ் ப்ளூ எல்லாம் கலர் பிடிக்கும். என்ன
விஜய் பாரதியில் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டீ குடிக்க போயிட்டுருக்கோம். விளாக் விளாக்ல 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 டீலாம் குடிச்சிட்டு நீ நாங்கள் நாளை காலையில் தான் கேமரா பார்த்தீங்கன்னா டெலிவரியே எடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து நாளை காலையில் வந்து நம்ம மறுபடியும் விளாகை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நெக்ஸ்ட் நாள் நம்ம ஷூட் பண்ணுறோம். நேற்று நைட்டு இன்றைக்கி என்ன கிழமைன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நம்ம நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம அமௌண்ட் எல்லாம் பே பண்ணது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் புதன்கிழமை. ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வியாழக்கிழமை வரும், இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை வந்துடும். இந்த ரெண்டு நாளில் கன்ஃபார்ம் இந்த வீடியோ வந்துடும். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பாரதியில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஹீரோ 8 பிளாக் தான் கேட்டோம். நான் வச்சுருக்கல அந்த கேமரா தான் நாங்கள் கேட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை, அவ்வளோதான், அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த கேமரா 9-10 தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் 9 தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோப்ரோ பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரீம், 3 வருஷம் கழித்து அவனோட ஆசைப்பட்டதை இப்போ தான் வாங்குகிறான். ஏ அமரே இந்த வீடியோ பார்ப்பேன் எப்படியும் கண்டிப்பாக பார்த்தேன்னா கொஞ்சம் வீடியோலாம் நல்லா பண்ணு, என்னோடய ஆல் தி பெஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம வாங்கிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா அது எவ்வளோ வாங்கணும் என்ன ப்ரைஸு அப்படின்றத கோப்ரோ அன்பாக்சிங் பண்ணுவோம். கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துக்கு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுவோம் அது நீங்கள் பார்த்துட்டு. நம்ம கோப்ரோ ஹீரோ 9 பிளாக்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து கடையிலேயே அன்பாக்சிங் பண்ணியாச்சு, இருந்தாலும் நாங்கள் வந்து தனியாக பண்ணணும். அதை அன்பாக்சிங் பண்ணி நல்லா வீடியோவாக எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னுக்காண்டி நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா வந்துரு, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 31 ரூபா. இது வந்து ரேட்டு கம்மியாயிருச்சு. நாங்கள் சரியில்லை சொல்லுவேன். இது 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேரளாவில் கேட்கவும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை கோப்ரோக்கு கேமரா எடுக்கணும், அதோட ப்ரைஸ் கேள்றாண்டேன். ரிசார்ட்ஸ் பார்த்ததில் வந்து கோப்ரோ ஹீரோ 9 வந்து 37 ரூபா தான் நமக்குலாம் 1 மந்த்துக்கு முன்னாடி டக்குன்னு 33 ரூபாலேருந்து 37 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் டக்குன்னு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து கம்மியான அப்புறம் எடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் எடுக்கிறப்ப இதோட ப்ரைஸ் வந்து 31 வந்து வந்துச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் 20 ரூபா மட்டும்தான் கையில் வச்சுருந்தோம். அதை வந்து ஃபைனான்ஸ் பண்ணி எடுக்கலான்னு வரோம். இப்போ வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணி அதை வந்து நேற்றே பே பண்ணியாச்சு. கேமரா வந்து செவ்வாய்க்கிழமை எடுக்கக்கூடாது, புதன்கிழமை வாங்கணும்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்காண்டி வந்து இன்றைக்கி கையில் வாங்கிட்டு வந்து அதோ ஒரு ஏரியா. இது எந்த ஏரியா உங்களா வீரப்பனாயிருக்கு? இந்த நமக்கு தெரியல, அவன் தான் பூசாணி கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஏரியாவில் வந்து இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இப்போ சார்ல வர அது மேலே விழுந்துக்கிட்டே இருந்து டக்குன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் அங்கேயே பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம கோப்ரோ ஹீரோ 9 பிளாக்கோட கேமரா, சார்ஜரு, மவுண்டு 2 கொடுத்துருக்காங்க அவங்களா. பேட்ரி 1 தான். உனக்கு எவ்வளோ? 3 கொடுத்துருக்காங்க. 3 மேக்ஸிமம் அதை ஒன்று சொல்கிறேன். கோப்ரோ ஹீரோ 8 தான் நாங்கள் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம், ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும்னு. பிளாக் இது ஹீரோ 8 வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹீரோ 9-10 இப்போ லெவல் வேறு வந்துருச்சு அவங்களா, அதனால் இப்போ 8 கிடையாது. அதனால் நாங்கள் 9 எடுத்தோம். 9 நமக்கு கரெக்டாக தான் இருக்கும், பேட்ரி சார்ஜ் எல்லாம் இப்போ நல்லா நிற்கும்னு கேள்விப்பட்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மவுண்டு, ஒரு சார்ஜர் பின்னு. இது வந்து அது ஸ்டாப் பண்ணுறது அவங்களா, எவ்வளோ இது வந்து அதில் ஸ்டாப் இது பண்ணுறதா, அது ஸ்க்ரூ ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் பேட்ரி, கேமரா, இதோ அதோட டீட்டெயில் பேப்பர். 9 பிளாக் வந்து எல்லாமே இது வாங்கிக்கலாம். ஓகே அப்புறம் இப்போ வந்து சார்ந்து மழை வர வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். கோப்ரோலாம் நனஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் சார்ஜ் வர கம்மியாக இருக்குது, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கோப்ரோ ஹீரோ 9 வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அதோட டீட்டெயிலு, அவ்வளோதான். உண்மையில் நாங்கள் வீடியோ வந்து வேற லெவல் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து 2 சேனல் தான், சாய் விளாக்,
குருவில ஆபீஸ் இந்த ரெண்டு சேனல் மட்டும்தான் நாங்கள் ரன் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஃப்ரெண்டு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க, அதை வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு சேனலாக நாங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கோப்ரோ 10 எடுக்கலாம், 11 எடுக்கலாம், பசங்க எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான். சரிங்க, ரெண்டு பேரும் மட்டும் இதை வீடியோ பண்ணலாம்ன்றக்காண்டி எடுத்துருக்கோம். ஆனால் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம் வீடியோலாம். அந்த ஆப் எது? இந்த அப்ளிகேஷன் ஃபோனில் அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணியிருப்பான். நான் வந்து அவனை பேச வச்சேன், சரி பேசுகிறா நீ பேசுகிறா அப்படின்ட்டு அவனை பேச வச்சேன். அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்றது வந்து அவனுக்கு தெரியும்ல. ஓகேவா, ஃபஸ்ட் டைம் பேசுகிறான், சரி அடுத்து இனிமேல் அவன் தான் விளாக்கும் பண்ண போகிறான், ட்ராவல் பண்ண போகிறான் அப்படின்றப்போ சரி அவன் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அவனை பேச வச்சது. பேசியிருப்பான், நானே இன்னும் நல்லா பேச மாட்டேன். நானே பார்த்தீங்கன்னா இன்னும் கேமரா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கமிட் ஆகலை, அதாவது கமிட்டட் ஆகலை இன்னும் கேமரா கூட. நானே அதை ஓரளவு தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வரும், அப்புறம் அவன் எப்படி அப்புறம் பேசியிருப்பான், நல்லா பேசியிருப்பான். ஓகே நீ கரெக்டாக பேசிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மழை வர, அங்கே நாங்கள் ரிவ்யூ பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேனிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மழை தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவன் பாளையத்தில் போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேரளா போயிடுவான். கேரளா போயிட்டு அவன் திருப்பி ஒரு வாரம் கழித்து வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டு சேர்ந்து மேகமலை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் அடாப்டர் எல்லாமே வாங்கணும்ல, அடாப்டரும் அப்புறம் மைக் ஒன்று வாங்கணும். அது வாங்கினா தான் அவன் மோட்டோவாக்கு ப்ராப்பராக பண்ண முடியும். அது வாங்கின பின்னாடி மேகமலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. வாங்கிட்டான், நீ எல்லாமே வாங்கியாச்சு, இன்னி ரெண்டு பொருள் மட்டும் வாங்கணும். அது வாங்கிட்டோம்னா ஒரு வழியாக மோட்டோ விளாக் செட்டப் பண்ணிடலாம் அவனுக்கு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன் நான். நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.